ஐஷட் சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம். மங்கள வாழ்வை தரக்கூடிய மாசி மகமானது 16/2/2022 தொடங்கி 17/2/2022 முடிவடைகின்றது. இந்த மாசி மக நாள் சிறப்பு பற்றியும் இந்த நாளில் நம்ம என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றியும் தான் இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஐஷட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஐஷட் சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள். மங்கள வாழ்வை தரக்கூடிய மாசி மகம். மாசி மாதம் பௌர்ணமியும் மகம் நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய அற்புதமான நாளை தான் நம்ம மாசி மகம் என கொண்டாடுகின்றோம். பௌர்ணமியோடு கூடிய இந்த மாசி மகமானது 16/2/2022 புதன்கிழமை அன்று மாலை 4:13 தொடங்குகின்றது. குரு பகவான் ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பெயர்ச்சி அடைவர். அப்படி அவர் சிம்ம ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய ஆண்டில் வரக்கூடிய மாசி மகம் நட்சத்திரத்தன்று யமுனை, சரஸ்வதி, கோதாவரி, நர்மதா, சிந்து, காவேரி போன்ற 12 நதிகள் மக்கள் தங்களுடைய பாவங்களை நீராடி போக்கிக் கொள்வார்கள். பாவ சுமைகளை அகற்றி புனிதம் பெற இந்த நதிகளுக்கு வந்து நீராடுவது ஒரு வழக்கமாகவே இருந்து வருகின்றது. இந்த நாளில் கடலில் நீராடி இறைவனை வழிபடுவதாலும் நட்பேறு பெறலாம் என்பது ஒரு நம்பிக்கை. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பகோணத்துல கும்பேஸ்வரர் கோவில் தெப்பத்துல மாசி மகம் திருவிழாவானது மாசி மகம் விழாவாக மிகவும் கோலாகலமாக நடைபெறுவது வழக்கம். உலகில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் புனித நீராடி இறை வழிபாடு செய்வார்கள். இந்த அற்புத கும்பமேளா திருவிழா மாசி மகம் நட்சத்திரத்தன்றுதான் கொண்டாடப்படுவது வழக்கம். இந்த அற்புத திருநாளில் நீர்நிலைகள், நதிகள், ஆறுகள், கடல் போன்ற இடங்களில் நீராடி இறை வழிபாடு செய்து வந்தால் நம் பாவங்கள் அனைத்தும் தொலைந்து போகும் என்பது ஒரு ஐதீகம். மகம் ஜெகமாலும் என்பது ஒரு பழமொழி. சிம்ம ராசியை சேர்ந்த இந்த நட்சத்திரத்தின் ராசி அதிபதி சூரியன் என்பதால் இந்த நட்சத்திரத்திற்கு ஆளுமை தன்மை அதிகம். மகம் என்பது கேதுவின் நட்சத்திரம். மோட்ச காரகன் எனப்படும் கேதுவின் மகம் நட்சத்திரத்துல சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார். மாசி மகம் அன்று சிவபெருமானையும் விஷ்ணு பகவானையும் பித்திருக்களையும் வணங்கினால் சகல நன்மைகளையும் பெற்று வளமான வாழ்வை பெற முடியும். மகம் நட்சத்திரத்தின் அதிதேவதை பித்ருக்கள். ஆகையால் அன்றைய தினம் பித்ருக்களை வழிபாடு செய்து அவர்களுக்குரிய தர்ப்பணங்களை நீர்நிலைகளில் கொடுத்து வந்தால் முன்னோர்களுடைய ஆசி நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். கும்பகோணம், ராமேஸ்வரம் போன்ற இடங்களில் தர்ப்பணம், பிதுர்கடன் செய்வது நன்மையை கொடுக்கும். ஆண் குழந்தை வேண்டி தவமாய் தவம் இருப்பவர்கள் இந்த மாசி மகம் நாளன்று முருகப்பெருமானை வழிபட்டால் நிச்சயமாக அவர்களுக்கு ஆண் குழந்தை வரம் கிடைக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமுமே கிடையாது. சிவபெருமான், விஷ்ணு பகவான், முருகக்கடவுளை வணங்குவதற்கு ஒரு உகந்த நன்னாள் இந்த மாசி மக நன்னாள். தோஷத்தை போக்கக்கூடிய புண்ணிய நாளாகவே இந்த மாசி மகம் நாளானது பார்க்கப்படுகின்றது. புண்ணிய ஸ்தலங்களை தரிசிப்பதும் புண்ணிய நதிகளில் தீர்த்தங்களில் நீராடுவதும் பாவங்களை போக்கும் என்பது ஒரு ஐதீகம். சிவபெருமான் வருண பகவானிற்கு சாப விமோச்சனம் தந்த நாள் மாசி மகம் என்பதால் இந்த நாளில் சிவபெருமானை வணங்க சாப விமோச்சனமானது நமக்கு கிடைக்கும். சூரியனின் அதிதேவதை சிவபெருமான், சந்திரனின் அதிதேவதை பார்வதி தேவி. ஆண் கிரக ராசியில் வரும் பெண் கிரகமாக சந்திரன், பெண் கிரக ராசியில் வரக்கூடிய ஆண் கிரகமாக சூரியன். இதுதான் மாசி மக பௌர்ணமி நாளின் சிறப்பு அம்சம். எனவே இந்த நாளில் சிவனுக்குள் சக்தி ஐக்கியம், சக்திக்குள் சிவன் ஐக்கியம், சிவசக்தி ஐக்கிய ஸ்வரூபத்தை வணங்க இருவரின் அருளை நம்மால் ஒருங்கே பெற முடியும்.
இந்த பௌர்ணமியில் பார்வதி தேவியையும் பரமேஸ்வரரையும் வழிபட திருமண தடையானது நீங்கும். பிரிந்த தம்பதிகள் மீண்டும் சேர்ந்து வாழக்கூடிய யோகத்தை பெறுவார்கள். தம்பதிகளிடையே ஒற்றுமையானது மேலோங்கும். குடும்பத்துல மகிழ்ச்சியானது அதிகரிக்கும். பார்வதி தேவியார் மாசி மாதம் மகம் நட்சத்திர நாள்ல தான் தட்சனின் மகள் தாட்சாயணியாக அவதரித்தார். எனவே அன்றைய தினம் சக்தி வழிபாடு மற்றும் பெண்களுக்குரிய விரத தினமாக போற்றப்படுகின்றது. தந்தையான ஈசனுக்கு முருகன் மந்திர உபதேசம் செய்த நாளும் இந்த மாசி மகம் நாள்தான். எனவே மந்திர உபதேசம் பெற, கலைகளில் தேர்ச்சி பெற, புதிய கலைகளை கற்க இந்த மாசி மகம் நாளானது ரொம்பவே சிறப்பு வாய்ந்த நாளாக பார்க்கப்படுகின்றது. இந்த தினத்துல பல கோவில்கள்ல உற்சவ மூர்த்தியுடன் மக்களும் நீர்நிலைகள்ல மூழ்கி வழிபாடு நடத்தும் தீர்த்தவாரி நடைபெறும். புனித நீராட்டு மற்றும் வழிபாட்டுடன் சில தான தர்மங்களையும் செய்வதால் பாவங்கள் நீங்கி அனைத்து வளங்களும் கிடைக்கப்பெறுவது உறுதி. இந்த நாள்ல இயன்றவரை அன்னதானம் செய்தால் கோடி புண்ணியம் நம்மை வந்து சேரும். மக நட்சத்திரத்தை பித்ருதேவ நட்சத்திரம் என்று அழைப்பார்கள். எந்த ஒரு காரியத்தை தொடங்குவதாக இருந்தாலும் பித்ருக்களுக்கு பூஜை செய்த பின்னர் தான் துவங்கப்படுகின்றது. எனவே மாசி மகம் அன்று பித்ருக்களுக்கு பூஜை செய்வது சிறந்த பலனை நமக்கு கொடுக்கும். முன் ஜென்மத்துல நம்ம செய்த பாவங்கள் அனைத்தும் விலகும். அது மட்டுமல்லாமல் நமக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் அனைத்தையும் விலகக்கூடிய நாளாகவே இந்த மாசி மக தினமானது பார்க்கப்படுகின்றது. அதனால இந்த தினத்துல புனித நீராடுவதன் மூலம் அனைத்து விதமான தோஷங்களும் பாவங்களும் நீங்கும். இவ்வாறாக இந்த நாளுடைய சிறப்புகளை உணர்ந்து இந்த மாசி மக நாளன்று விரதமிருந்து வழிபாடு செய்வோம். நிச்சயமாக நாம் செய்த பாவங்கள் அனைத்துமே நீங்கும். அது மட்டுமல்லாமல் வளமான மங்களகரமான வாழ்வு நம்மை தேடி வரும். மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.